நமஃ சிவாய. ஏன் வில்வம் புனிதமானது? ஏன் ஒரு இலை மற்றொன்றை விட புனிதமாக இருக்கிறது? இது ஒருவித பாராபட்சமா? அப்படி பார்த்தால் எல்லாமே மண்ணிலிருந்து தான் வருகிறது. வேப்பம்பழமும் மாம்பழமும் ஒரே மண்ணிலிருந்து வந்தாலும் சுவை வெவ்வேறாக இருக்கிறது அல்லவா? ஒரு குறிப்பிட்ட உயிர் ஒரு மண்ணை கையாளும் வழிமுறையும் இன்னொரு உயிர் அதே மண்ணை கையாளும் வழிமுறையும் வெவ்வேறாக இருக்கின்றன. ஒரு புழுவிற்கும் பூச்சிக்கும் உள்ள வேறுபாடு என்ன? உங்களுக்கும் மற்றொரு மனிதருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? எல்லாமே ஒன்றுதான், ஆனால் நாம் அவற்றிலிருந்து புரிந்து கொள்வது வேறுபடுகிறது. ஆன்மீகத்தில் இருக்கும்போது மக்கள் ஆன்மீக பாதையில் இருக்கும்போது அவர்கள் ஒவ்வொரு வழியிலும் உதவியை எதிர்பார்க்கிறார்கள். ஏனென்றால் இது யாரும் அறியாத பாதை. இந்திய கலாச்சாரத்தில் நமக்கு உதவியாக இருக்கும் ஒவ்வொரு சிறிய விஷயத்தையும் கூர்ந்து கவனித்தும் தியான நிலையில் இருந்து கண்டுபிடித்துள்ளார்கள். அவர்கள் பூக்களையும் பழங்களையும் இலைகளையும் கூட விட்டு வைக்கவில்லை. ஏன் வில்வம் புனிதமானது? ஏன் குறிப்பாக வில்வம் புனிதமாக கருதப்படுகிறது? எப்போதுமே வில்வம் சிவனுக்கு ரொம்ப நெருக்கம் என்று சொல்லுவார்கள். அவர் ஒன்றும் அப்படி கருதவில்லை. அது சிவனுக்கு நெருக்கம் என்று சொல்ல முடியாது. அது சிவனுக்கு நெருக்கம் என்று நாம் ஏன் நினைக்கிறோம் என்றால், அந்த வில்வத்தினுடைய அதிர்வுகள் நாம் சிவன் என்று கருதுவதுடன் இருக்கும் அதிர்வுகளுடன் பெருமளவிற்கு நெருக்கமாக இருக்கிறது. வில்வத்தின் அதிர்வுகள், இது மாதிரி நாம் நிறைய பொருட்களை கண்டுபிடித்து வைத்துள்ளோம். நாம் அவற்றை தான் அர்ப்பணம் செய்கின்றோம். ஏனென்றால் அதன் மூலமாகத்தான் நாம் தெய்வீகத்துடன் தொடர்பு வைத்து கொள்ள முடியும். நீங்கள் வில்வத்தை சிவனுக்கு அர்ப்பணிக்கும் போது அதனை அவரிடம் விட்டு செல்வதில்லை. அதனை சிவனுக்கு அர்ப்பணம் செய்த பின் உங்களுடன் எடுத்து செல்கிறீர்கள். ஏனென்றால் வில்வத்திற்கு அந்த அதிர்வுகளை தக்க வைத்து கொள்ளக்கூடிய சக்தி பெருமளவில் இருக்கிறது. நீங்கள் அதை லிங்கத்தின் மேல் வைத்து எடுத்தால் லிங்கத்தின் சக்தி அதிர்வுகள் நீண்ட நேரம் அதில் இருக்கும். அதனை உங்களிடமே தக்க வைத்து கொள்ளலாம். நீங்கள் இதை செய்து பார்க்கலாம். ஒரு வில்வ இலையை அர்ப்பணம் செய்து உங்கள் சட்டைப்பையில் உங்களுக்கு மிக அருகில் அதை வைத்து கொண்டு நடந்து பாருங்கள். உங்களுக்கு அது உடலளவிலும் மனதளவிலும் ஆரோக்கியத்திலும் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும். இதே மாதிரி பல பொருட்களை மக்கள் புனிதமாக கருதி உபயோகப்படுத்தி வருகிறார்கள். இது கடவுளை பற்றியது அல்ல, இது உங்களை பற்றியது. நீங்கள் ஏதோ ஒன்றையும் அடையும் திறன் பற்றியதும் ஆகும். வீடுகளில் வில்வமரம். நாம் வீட்டில் வில்வமரம் நாற்றி வளர்ப்பதினால் பல்வேறு நன்மைகள் அடைய முடியும் என்பது இந்துக்களின் நம்பிக்கை. அஸ்வமேத யாகம் செய்த பலன் ஏற்படும். 1000 பேருக்கு அன்னதானம் செய்த புண்ணியம் உண்டாகும். கங்கை முதலான புண்ணிய நதிகளில் நேராடிய பலன் கிடைக்கும். 108 சிவாலயங்களை வலம் வந்து தரிசித்த பலன் உண்டாகும். இம்மரத்தின் காற்றை நுகர்ந்தாலோ அல்லது அதன் நிழல் நமது சரீரத்தில் பட்டாலோ அதீத சக்தி கிடைக்கும். சிவனுக்கு பிரியமான வில்வத்தினின் மூலம் சிவனின் திருவருட்கடாட்சத்தை பெற முடியும். வில்வ மரத்தை முறைப்படி விரதமிருந்து பூஜிப்பவருக்கு அனைத்து நன்மைகளும் உண்டாகும். வீட்டில் துளசி மாடம் போல் வில்வ மரம் வைத்து வளர்ப்பதற்கு ஒருபோதும் நரகமே இல்லை. ஒரு வில்வத்தலம் கொண்டு இறைவனை அர்ச்சிப்பது 100,000 சொர்ண புஷ்பங்களால் இறைவனை அர்ச்சிப்பதற்கு சமம். வில்வம் பழத்தின் சதையை நீக்கி அதனை உலர்த்தி குடுவியாக்கி
அதில் விபூதியை வைத்து பயன்படுத்துவது மேலான செயலாக கொள்ளப்படுகிறது. வணக்கம். மேலும் பயனுள்ள தகவலை தெரிந்து கொள்ள சித்தர்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.